குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு பகுதியில் விதவிதமான பலகாரங்களை இரவு பகலாக தொழிலாளர்கள் தயாரித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், நெல்லையில் தற்போது தீபாவளியை ஒட்டி என்னென்ன பலகாரங்கள் செய்யப்படுகின்றன, பொதுமக்களிடையே எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிஷ்மா பாஷா, தீபாவளி என்றாலே புத்தாடை மற்றும் பலகாரங்கள் மற்றும் பட்டாசுக்கு என்பது பஞ்சம் இல்லாமல் இருக்கும். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே அந்த பாரம்பரியமிக்க பலகாரங்கள் தயாரிக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. கைச்சுத்து முறுக்கு, தட்டை, அதிரசம், முந்திரி கொத்து உள்ளிட்ட பல்வேறு பலகாரங்கள் வந்து தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அந்த புதுதாக திருமணம் அடைந்த தல தீபாவளி கொண்டாடக்கூடிய பெண்கள் வந்து நேரடியாக தங்களுடைய தந்தை வீட்டிற்கு வந்து பாரம்பரியமிக்க அந்த பலகாரங்களை இங்கிருந்து வாங்கி தங்களுடைய கணவர் வீட்டுக்கு செல்வது வழக்கமாக உள்ளது. அதற்காக தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட திருநெல்வேலி டவுன் மற்றும் சந்திப்பு, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பாரம்பரியமிக்க பலகாரங்கள் தயாரிக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அதை நேரடி காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கீங்க. ஏன்னா பாரம்பரியம் நிக்க வகையாக பல்வேறு பகுதிகளில் இருந்தாலும் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இந்த கைச்சுத்து முறுக்கு என்பது எப்போதுமே ஒரு புகழ்பெற்றதாக வழங்கப்படுகின்றன. ஏன்னா கைச்சுத்து முறுக்கு என்பது தீபாவளி பண்டிகையை ஒட்டி தங்களுடைய தேவையான கைச்சுத்து முறுக்குகள் வந்து இங்கே இருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து குறிப்பாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளி மாநிலத்துக்கும் இங்கிருந்து மிக அதிகமாக அனுப்பி வைக்கப்படுவது வழக்கமாக உள்ளன. அதன்படி தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கைச்சுத்து முறுக்கு, தட்டை, அதிரசம் உள்ளிட்ட பாரம்பரிய மிக்க உணவு பண்டங்கள் வந்து தயாரிக்கும் பணி என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏனென்றால் மற்ற ஊர்களை விட திருநெல்வேலியில் வந்து அந்த தாமிரபரணி ஆற்றின் தண்ணீருக்காக அந்த கைச்சுத்து முறுக்கு என்பது மிக சுவையாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளன. ஏன்னா எந்த அளவுக்கு அல்வா தயாரிக்கும் போது தாமிரபரணி ஆற்றில் உள்ள தண்ணீர்கள் மிக மிக சுவையாக இருக்குமோ அதன்படிதான் இந்த கைச்சுத்து முறுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தயாரிக்கப்படுகின்ற அனைத்து கைச்சுத்து முறுக்குகளும் அதற்கு ஏற்ப தங்களுடைய சுவையை மிக அதிகமாக இருக்கும் என்பது அதிகமாக உள்ளன. குறிப்பாக அந்த கைச்சுத்து முறுக்கு மற்றும் பாரம்பரியமிக்க பலகாரங்கள் தயாரிக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது குறித்து அந்த கடையின் உரிமையாளரிடம் கேட்போம். ஐயா வணக்கம், தற்போது தீபாவளிக்கு இன்னும் 8 நாட்கள் உள்ள நிலையில் எந்த அளவுக்கு இந்த பாரம்பரியமிக்க உணவு பண்டங்களை தயாரித்துக் கொண்டு வருகிறது? அதாவது நம்பிக்கையோட சரக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வியாபாரம் சூழ்நிலை மந்தமாக இருக்குது, வேலைக்கும் ஆட்கள் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. இதனால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழைய இதை எப்பவும் உள்ளது அதிரசம், முந்திரி கொத்து, மாலாடு முறுக்கு, கைச்சுத்து முறுக்கு, தேங்குளூர் முறுக்கு, அச்சு முறுக்கு, தட்டை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வியாபாரம் தான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதாக தெரியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த கைச்சுத்து முறுக்கு என்பது ஒரு ஃபேமஸாக உள்ளது. இந்த முறுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இல்லாமல் பல்வேறு பகுதிக்கும் வாங்கிட்டு போறாங்க, வெளி மாநிலத்து கூட வாங்கிட்டு போறாங்க. எந்த அளவுக்கு அந்த விற்பனை இருக்கும் எதிர்பார்க்கிறீங்க? நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் எல்லா இடமும் இப்போ அந்த கைச்சுத்து முறுக்கு இந்த மிஷின் வச்சு செய்யறது, கை இது பண்றது. ரெண்டாவது சென்னை மத்தான இந்த மாதிரி ஏரியால இருந்து போன் மூலயமா ஆர்டர் கொடுத்து கொரியர் மூலயமா அனுப்ப சொல்லி வாங்குறாங்க. நம்ம இங்கே அது நெல்லையில் தயாரிதுன்னா நம்ம 5x16 பருவட்டு பச்சை அரிசி, அதனுடைய அந்த அரிசியினுடைய தன்மைக்கு இங்கே உள்ள கைச்சுத்து முறுக்கு நல்ல ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். அதிரசம், தட்டை, தேங்குளூர் முறுக்கு இந்த ஐட்டங்கள் தான் நம்ம தயார் பண்ணுறோம். முந்திரி கொத்து, காரச்சேவு, நம்ம மிச்சர் சரக்கு, மிச்சர் காரச்சேவு, சீவல் இந்த மாதிரி ஐட்டங்கள். இல்லை, கடந்த ஆண்டு இதோட ரேட் எவ்வளவு, இந்த ஆண்டுகள் எதுவும் உயர்த்தப்பட்டிருக்கா? இந்த ஆயில் விலை கொஞ்சம் கூடனால எல்லாமே விலை கூட, பீஸுக்கு 50 பைசாலேருந்து 1 ரூபா வரைக்கும் கூடியிருக்கு. பாக்கெட்டுக்கு 10 ரூபா 5 ரூபான்னு கூட வச்சு தான் விற்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஆயில் விலை கூடனால கூட்ட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம் நாங்கள். நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த பொருட்களின் விலை என்பது சற்று கொஞ்சம் அதிகமாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் குறிப்பாக கடலை மாவு மற்றும் எண்ணெய்களின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது.
குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்தும் தயாரிக்கப்படுகின்ற இந்த கைச்சுத்து முறுக்கு என்பது மிக சிறப்பு வாய்ந்த. அவர் தெரிவித்தது போலவே இங்கு உள்ள அரிசிக்கான அந்த சுவை என்பது மிக அதிகமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் அந்த தாமிரபரணி ஆற்றின் தண்ணீரும் கலந்து இருக்கும்போது அந்த முறுக்கிற்கான சுவை வந்து மிக அதிகமாக இருப்பதாகவும், ஆகவே தமிழகத்தின் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்தும் தற்போது தீபாவளி ஆர்டர்கள் என குறிப்பாக தங்களுக்கு தேவையான கைச்சுத்து முறுக்கு என்பது தங்களுக்கு தேவை மிக அதிகமாக இருப்பதாகவும், ஆகவே அந்தந்த பகுதிகளுக்கு அந்த முறுக்குகளை அனுப்பி வைக்கும் பணிகளும் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார்கள். ஆனால் கடந்த ஆண்டு வியாபாரம் மிக சிறப்பாக இருந்ததாகவும், இந்த ஆண்டு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதும் வியாபாரிகள் தங்களுடைய மனதில் வியாபாரத்தை அதிகப்படுத்தும் நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி இந்த எண்ணெய், கடலமாவு உள்ளிட்ட விலைவாசியின் உயர்வு என்பது ஒவ்வொரு ஆண்டும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த வியாபாரிகள் தெரிவித்தது போலவே கடந்த மாதம் வரை 2 ரூபாயிலிருந்து சுமார் 6 ரூபாய் வரை இந்த முறுக்கு என்பது விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2.50 ரூபாய்க்கு, குறைந்ததே 2.50 ரூபாய்க்கு அந்த முறுக்கு விற்பனை என்பது துவங்கி கிட்டத்தட்ட 6 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் வரை அந்த விலை ஏற்றம் என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக எண்ணெய் மற்றும் கடலமாவை இந்த தீபாவளி நேரங்களில் குறிப்பாக அனைவர் வீடுகளிலும் பலகாரம் செய்யக்கூடிய வகையில் உள்ளது. குறிப்பாக அதே போல வந்து பாரம்பரிய உணவுகள் தயாரிப்பதற்கு மூலப்பொருளாகவும் இருப்பதன் காரணமாக அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் வியாபாரியோட கோரிக்கையாக உள்ளது. பவிஷா, நெல்லையில் தயாரிக்கப்படும் தீபாவளி பலகாரங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி செல்வராஜ்.